يا سيدي يا رسول الله، خذ بيدي ما لي سواك ولا ألمي إلى أحد. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد، اللهم صل عليه وسلم، اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم، وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب، صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أنت وسيلتي، وأدركني مرادي يا رسول الله، لا وسيلة إلا أنت يا رسول الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் நம் உயிருக்கு உயிரான, உயிருக்கு மேலான கண்மணி சிங்கிதனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், பாக்கியம் பெற்ற அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும், சத்திய சஹாபா பெருமக்கள் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி ஒழுகிய தாபியீன்கள் தவா தாபியீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் வழிவார்கள், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கிய சாதாத்துமார்கள், கல்வில் நிறைந்த உஸ்தாதுமார்கள், அன்பு குறித்த நம்ம ஷேகுமார்கள், அத்தனை நபர்கள் மீதும் ராமநாதபுரம் மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய திரைக்குளம் என்ற ஊரிலே அல் மஸ்ஜித் நூரிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களையும், நம் அனைவர்களுக்கும் அல்லாஹூ துல்லசாஹுத்தாலா அவருடைய வற்றாத கருணையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்லாஹூ துல்லசாஹுத்தாலா நம்மையும் நம் ஊர் மக்களையும் அல்லாஹுத்தாலா பொருந்தி கொண்டு அவருடைய ரஹமத்துக்கு உட்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்புரிவானாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியாக நாம் இன்று ஒரு புனிதமிக்க ஒரு நேரத்திலே, நாம் புனிதமிக்க ஒரு நாளிலே வீட்டிருக்கிறோம். அல்லாஹு துல்லசாஹுத்தாலா இங்கே வரையிலிருந்த உங்கள் அனைவர்களுக்கும் இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் முதற்கண் என் சலாத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹு துல்லசாஹு தஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறார். படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் சிறந்த ஒரு படைப்பாக மனித படைப்பை அல்லாஹ் படைத்து, மனிதனை படைத்து விட்டு விடாமல், மனிதன் இந்த உலகத்தில் தாயுடைய வயிற்றிலிருந்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் அவன் எவ்வாறு தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டும் முகமாக அல்லாஹு துல்லசாஹு தஆலா
எண்ணற்ற நபிமார்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹு அனுப்பி வைத்தார். எல்லா நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையானவையாக நம் உயிருக்கு உயிரான, உயிருக்கு மேலான கண்மணி செய்யலாம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வளோ நபியாக, ஆகிரு நபியாக, இந்த உலகத்திற்கு முதல் நபியாகவும் இறுதி நபியாகவும் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்த அல்லாஹு ஜல்லஷாஹு தஆலா அவருக்கு எல்லா புகழும். அப்படிப்பட்ட அந்த நபியினுடைய மகத்துவம் பொருந்திய உம்மத்துக்களாக நாம் இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்லஷாஹு தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் எண்ணற்ற நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியதன் நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தவ்ஹீத் முழக்கத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து வைப்பதற்காக வேண்டி எண்ணற்ற நபிமார்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தார். ஆனால் எல்லா நபிமார்களை காட்டிலும் பதவியால் பிந்திய நபியாக இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவை மக்கமா நகரில் இருந்து கொண்டு ஒழித்த ஒரே ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமா தௌஹீத் உலகம் பூராவும் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எல்லோருடைய உள்ளங்களிலும் பதிய வைக்குமாறு ஒரே ஒரு திருத்துவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹு தஆலா உலகிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்று நினைக்கின்ற பொழுது நாம் அல்லாஹுக்கு மிக மிக நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதிலே குறிப்பாக நம்முடைய முன்னோர்கள், நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைகள், நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நாம் எல்லாம் நினைக்கவில்லை நாயகத்தை உம்மத்தாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய கற்பனையில் நாம் செய்யவில்லை. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எல்லா நபிமார்களை உம்மத்துமாக இயக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நம்மை நம் உயிருக்கு உயிரான, உயிருக்கு மேலான கண்மணி செய்யலாம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமற்ற உம்மத்தினர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த உம்மத்துமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு திருவசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். என்னையும் நிறைந்தவர்களே, ஒரு புனிதமிக்க மாதத்திலே, ஒரு புனிதமிக்க ஒரு நாளிலே ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்த நாள் இன்று போய்விட்டால் இந்த நாளை அடைய வேண்டும் என்று நாம் முயற்சி செய்தாலும் சென்றது சென்றதுதான், அதை மீட்கெடுக்க முடியாது. அப்படிப்பட்ட மகத்துவம் பொருந்திய ஒரு நாளை நாம் பெற்றிருக்கிறோம். சங்கை பொருந்திய ஷாபானுடைய மாதத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். அதிலே குறிப்பாக நம்முடைய பாவக்கரைகளை அகற்றுவதற்காக வேண்டி, நம்ம குற்றங்களை அகற்றுவதற்காக வேண்டி, நம்ம தவறுகளை நினைத்து நினைத்து அழுது அழுது அல்லாவிடத்திலே அழுது புலப்பிக்கிறேவா, நான் பாவம் செய்து விட்டாரியாளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அப்பே என்னை மன்னித்தார்கள் என்று கேட்பதற்குரிய ஒரு நாளை அல்லாஹு தஆலா நமக்கு தந்து கொண்டிருக்கிறான் என்பதை எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஒரு திருவசனத்தை குறிப்பிடுகிறார். மன் அமில சாலிஹன் மின் தக்கரி அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் فَلَنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبَةً என்று அல்லாஹு ஜல்லஷாஹு தஆலா தன் திருமலையிலே குறிப்பிட்டு காமிக்கிறார். ஆண்களிலிருந்தும் பெண்களிலிருந்தும் யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல்களை யார் செய்கிறார்களோ, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல்களை யார் செய்கிறார்களோ, இபாதத்தை யார் செய்கிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஹயாத்துன் தொய்யிபா மனமான வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எந்த நிலையிலே அவன் இபாதத்து செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்களிலிருந்தும் பெண்களிலிருந்தும் இபாதத்தை செய்ய வேண்டிய நிலை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஓவோ மூமின் இறை நம்பிக்கையாளனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
இறை நம்பிக்கையோடு இறை விசுவாசியோடு இருந்து யார் நல்லவர்கள் செய்கிறார்களோ பல நுழை எல்லகு ஹயாத்தன் தையீபா, அவருடைய வாழ்க்கையை மனமிக்க வாழ்க்கையாக, மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக, அருள் பொருந்திய வாழ்க்கையாக தருகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே இறைவன் கூறிட்டு காட்டுகிறார். எண்ணியம் நிறைந்தவர்களே, நாம் பாதத்து செய்கிறோம், வடக்கம் செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுகிறோம். ஆனால் எந்த நிலையிலே நாம் நிறைவேற்றுகிறோம் என்று ஒவ்வொருவரும் நம்முடைய நெஞ்சியை கை வைத்து பார்க்க வேண்டிய கடமையும் கடப்பாட்டும் இருக்கிறது. ஏனென்றால் அமல்கள் செய்கிறோம், இறை நம்பிக்கை குறைந்தவர்களாக, இறை நம்பிக்கையை நாம் விட்டுவிட்டவர்களாக, நம்முடைய சடலத்தை மட்டும் கொண்டு வந்து பள்ளிகளை நிறுத்துகிறோம், நம்முடைய உள்ளங்களை வெளியிலே சுத்த விட்டு கொண்டு நாம் அல்லாஹ் முன்னால் நிற்கிறோம், நாம் தக்பீரை கட்டுகிறோம். எப்படி கட்டுகிறோம்? இறைவா, இந்த ஜும்மாவுடைய பரு 2 லட்சம் ஆயத்தை கிபலாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்கையிலிருந்து சொல்கிறேன் என்று அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறோம். தக்பீரை கட்டியது மட்டும்தான் நமக்கு தருகிறது. தொழுகையிலே இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார்களா இல்லையா என்ற நிலை தெரியாத நிலையை நாம் நிற்கிறோம். அடுத்த சூரா ஓதினார்களா என்ற நிலையில் இல்லை. ஆனால் நம்முடைய உள்ளமெல்லாம் இறை நம்பிக்கைக்கு மேல் இருக்க வேண்டிய நாம் அந்த இறை நம்பிக்கையை நாம் விட்டுவிட்டு நம்ம சடலத்தை மட்டும் நாம் இங்கே வைத்துக் கொண்டு நாம் இருக்கிறோமே, நாம் இவ்வாறு செய்கிறோமே, வணங்குகிறமே, இந்த வணக்கம் நாளை வறுமையிலே வெற்றியை தருமா தராதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டிய கடமையும் கடப்பாக நமக்கு இருக்கிறது. கண்ணியம் கண்ணியமிக்குவர்களே, ஒரு பாக்கியம் பெற்ற இறைவையில் நாம் ஒன்று கொண்டிருக்கிறோம், ஒரு நாளில் நாம் ஒன்று கொண்டிருக்கிறோம் என்றால் எப்படிப்பட்ட நாள் என்பதை எல்லாம் நாம் எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். கண்ணியம் நிறைந்தவர்களே, இதுக்குத்தான் செய்யவா, மனமான வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை எது என்று கேட்டால் அதுதான் ஹலால், அவன் சாப்பிடுவது ஹலாலாக இருக்க வேண்டும். ஹயாத்தும் பையபாவுக்கு விளக்கம் தருகிறார்கள், அது என்ன தெரியுமா? ஹலாலான உணவாக இருக்க வேண்டும். இப்போது நாம் அப்படியா கொண்டு கொண்டிருக்கிறோம்? எந்தெந்த கடைகளிலேயே போய் சாப்பிடுகிறோம், எங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதோ, எந்த கடை பேமஸாக இருக்கிறதோ, அவன் இஸ்லாத்தின் பிரகாரம் அந்த கடை அறுக்கப்பட்டதா என்ற ஒரு நிலை, உணர்வுகள் இல்லாத நிலையிலே நாம் எதை எதையோ சாப்பிடுகிறோம். சம்பாதிப்பது நெருமையான முறை சம்பாதிக்கிறோமா என்பதை நாம் நம்முடைய மனதிலே கை வைத்து பார்க்க வேண்டிய கடமையும் கடப்பாடு இருக்கிறது. இரண்டாவது சொல்கிறார்கள், அல் கனாஅத்து, போதும் என்று மனப்பான்மை. போதும் என்ற மனப்பான்மை அல்லாஹ் இன்று எனக்கு இவ்வளவு நான் முயற்சி செய்து நான் தொழில் செய்திருக்கிறப்பே எனக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ் என்று யாருடைய வாயிலாக இருந்து நமக்கு வந்திருக்கிறதா? ஆனா இத்தனைக்கு லாயிலாக இல்லல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாம் ஏற்றிருக்கிறோம். போதும் என்ற மனப்பான்மை இல்லை, இன்னும் 1000 வத்தாது, இன்னும் எனக்கு 2000 கிடைக்க வேண்டும், இன்னும் 3000 வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமே. அல்லாஹ் என்று எத்தனையோ நபர்கள் தெருவிலே காய்கறி விற்கிறார்கள், காலையில் எழுந்து 6 மணிக்கு எழுந்தடித்து இரவு படுக்கின்ற வரை தெருவிலே கூவி விற்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 500 ரூபாய். வெயிலிலே கடும் வெயிலிலே உழைக்கிறார்கள், கடும் காற்றிலே உழைக்கிறார்கள், கடும் மழையிலே உழைக்கிறார்கள். உழைத்து அவர்கள் லாபத்தை பார்க்கிறார்கள், லாபம் 500 இருக்கிறது. நாம் திடீரென்று காலை கடையில் திறந்தோம், 10 மணிக்கு 9 மணிக்கு கடையில் திறந்தோம், 11 மணிக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம், நம்முடைய மனசு சொல்கிறது இந்த 1000 ரூபாய் கிடைத்து விட்டது என்று மனசு சொல்கிறோம். ஆனாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே, அவன் தான் இந்த வியாபாரத்தை தந்தவனும் அவன் தான், இந்த லாபத்தை தந்தவன் அவன் தான் என்ற நிலை இல்லாமல் நாம் சந்தோஷம் இல்லாதவர்களாக இன்னும் வேண்டுமே என்று நாம் எதிர்பார்க்கிறோம். குறைந்ததாக இருந்தாலும்
அப்போதும் எங்கள் எண்ணத்தோடு இருக்க வேண்டும். பெரிய பிரிவுகளை நம்முடைய நிலைமை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய கலப்பான நமக்கு இருக்கிறது. மனிதன் தொழுகையிலே இருக்கிறான். ஏனென்றால் தொழுகை என்பது மனிதனுக்கு மிக அவசியமான ஒன்று. மனிதன் அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை செல்ல தெளிவாக திருக்குறள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஆனால் அதையும் குறிப்பாக நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ரஜப மாதம் நமக்கு தொழுகையை பெற்றுத்தந்த மாதம். தொழுகை அல்லாவிடத்திலிருந்து நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேருக்கு நேராக பார்த்து ரஐத்து பி ஐனி பி ரப்பி, ரப்பியுடைய உதவியை கொண்டு என் கண்ணை கொண்டு எந்த இரட்சகனை பார்த்துவிட்டு வந்தார்களோ அத்தகைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு பரிசாக கொடுத்த ஒன்றுதான் தொழுகை. ஆனால் இந்த தொழுகையை மனிதன் அவன் உடலிலே உயிர் ஓடிக்கொண்டிருக்கின்ற வரை தொழுக வேண்டும். ஆனால் நாம் தொழுகிறோம், எல்லாம் செய்கிறோம், வீட்டிலே விசேஷம் என்று வந்துவிட்டால் தொழுகை காத்தாடி கொண்டிருக்கிறது. இதுதான் நம்முடைய தொழுகையா? இதைத்தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுத்தந்த தொழுகையா? திருமண வீடா? அங்கே தொழுகை அந்த காரியத்தில் ஈடுபட்டு தொழுகையை விட்டுவிடுகிறோம். மரண வீடா? மையத்தை பக்கத்திலே போட்டு வைத்து நாம் தொழுகைக்கு மாத்திர அழைப்பு கொடுக்கிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், விரைந்து வாருங்கள், விரைந்து வாருங்கள், அல்லாஹுதான் பெரியவர் என்று அல்லாஹ் மாத்திர அழைக்கிறார். அந்த நேரத்தில் நாம் மறந்த நிலையில் நாம் போய்கொண்டிருக்கிறோம். என்னை விரைந்தவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் அந்த ரசூலுடைய ஷஃபாஅத்துக்கு இயங்கி இருக்கிறோம். அந்த ரசூலை கண்ணுக்கு முன்னால் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அப்படிப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். மன் கல்ல மாலுகு, ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் குறைந்து விட்டது, கிள்ளத்தாக போய்விட்டது. அவருடைய குடும்பமோ பெரிய குடும்பமாக இருக்கிறது, குடும்பம் பெரிதாக இருக்கிறது. அவனுக்கு கிடைக்கின்ற பணம் அந்த குடும்பத்துக்கு தேவையில் தேவையாக தேவையை பூர்த்தி செய்யாத பணமாக இருக்கிறது. மண் அல்ல மாலுகு, பொருளாதாரம் குறைந்து விட்டது, ஆனால் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த மனிதன் சலாத்து அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று பள்ளியிலிருந்து அழைக்கப்படக்கூடிய அந்த அழைப்பு ஒளி வந்தவுடன் ஓடு ஓடி வருகிறார். எந்த நேரத்தில் வீட்டுடைய தேவை அதிகமாக இருக்கிறது, வீட்டுக்கு கொடுத்தாக வேண்டும், ஆனால் இந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர் என்று சப்தம் கேட்டவுடன் ஓடு ஓடி வருகிறார். என் ரப்பு என்னை அழைத்து விட்டான், என் இரட்சகன் என்னை அழைத்து விட்டான், என்னை படித்த ரப்புல் ஆலமீன் அழைத்து விட்டார் என்று ஓடு ஓடி வருகிறார். வந்து உது செய்கிறார். உது செய்து விட்டு ஹஸ்னத்து ஸலாத்து அவளை உலகில் அழகாக்கிறார். தக்பீரி கட்டுகிறார். எந்த நிலையிலே? பொருளாதாரம் குறைந்து போன நிலையில், வீட்டுடைய தேவை அதிகமாக இருக்கின்ற நேரத்தில் இவர் தக்பீர் கட்டுகிறார். அல்லாஹு அக்பரின் தக்பீர் கட்டி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வத்தபாரக ஸ்முக வத்தஆலா ஜித்துக வலா இலா கைருக்கு என்ன இதுபோல சலாம் ஓதுகிறார். ஷாஃபியாக்களாக இருந்தால் இன்னி வச்சகுத்து வச்சுகி இருந்தது பசல சமாவாக்கம் அல்லா சொல்லிட்டு ஓதுவார்கள். இப்படி ஓதுகிறார். ஓதுகின்ற நேரத்தில் அவர் என்னுடைய பொருளாதாரம் குறைந்து விட்டது என்று சிந்தனையை கொண்டு வரவில்லை, என் குடும்பத்துடைய தேவை இருக்கிறது என்று கொண்டு வரவில்லை. அவர் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை அல்லாஹ் நிம்மதியாக தொழுகிறார். அப்படி தொழுகிறவர்கள் உப்புகையை சிந்துவதை எல்லாம் தொழுதுவிட்டு அவர் சலாம் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, வலம் எகத்தப்பில் முஸ்லிமீன, எந்த முஸ்லிம்களை பற்றியும் ஆராய்வது இல்லை, எந்த முஸ்லிமை பற்றி குறை பேசுவதும் இல்லை. எந்த நிலையில பொருளாதாரம் குறைஞ்சு போச்சு, வீச்சுடைய தேவை அதிகமா இருக்கு, அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செய்தார். ஆனால் செய்துவிட்டு வலம் எகத்தப்பில் முஸ்லிமீன, எந்த முஸ்லிம்களை பற்றியும் ஆராயவில்லை,
யாரை பற்றி எந்த வார்த்தையால் ஒரே காண காணவில்லை, ஒரே பேசவுமில்லை. இப்படிப்பட்ட இந்த மனிதர் எப்படி இருப்பார் தெரியுமா? மகிய ஜாமாய் யோகம் உயாமத்தை ஆக்கலாம். நாளை மறியின் மண்மையிலே அவர் இப்படி வருவார். அந்த மனிதர் வருவார். பொருளாதாரம் குறைந்த நிலையிலே வீட்டுடைய தேவை அதிகமாக இருக்கின்ற பொழுது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக நிறைவேற்றினார். நிறைவேற்றிவிட்டு யாரும் இந்த முஸ்லீமை விட்டு குறை பேசவில்லை. அப்படிப்பட்ட மனிதன் அந்த மறுமையிலே வருவார். ஜாமத்தினால் என்னோடு வருவார், என்னோடு வருவார். பிஹாக்கா அப்படி வருகின்றவர், நானும் இவர் இப்படி இருப்போம் என்று ஆழ்காட்டி விரலையும் அறுத்து விரலையும் கஷ்டி காட்டினார்கள். நானும் அவர் இப்படி இருப்போம் என்று தன்மணி நாயகம் முத்து மகம்மதுவாகி சல்லல்லாஹலேசன் சொல்லி காட்டுகிறார்கள் என்றார். என்னையுமே சிந்தனை செய்து பார்க்கக்கூடிய கடமையும் கடப்பாடுகள். அல்லாமா இக்பால் அஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அல்லாமா இக்பால் அஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், ஒரு கற்பனையாக செய்து ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். நாளை மறுமையிலே அல்லாட்ட வந்து சீத்தா வாழ்வானா ஒரு கற்பனை சொல்றாரு. அல்லாட்ட நிற்பானா, அல்லா கேட்பான சீத்தான பார்ப்பேன், என்னப்பா யாரு எனக்கு உலகத்தை வாழ பிடிக்கல, என் உயிரை வாங்கி ஏப்பா, நீதான் சபதப்பட்டியே உலகத்து எல்லா மக்களையும் நான் ரசூலுல்லாஹ் வழிகளுக்கு என்று வாக்கு கொடுத்தாயே, ஏன் வாழ பிடிக்கல? இல்லாப்பா எனக்கு வாழ பிடிக்கல, என் உயிரை எடுக்கிறேன். ஏப்பா இல்லை, ஆரம்ப நிலை ஒன்று இருந்தது. அப்பே நபிமார்கள் எப்படி காலத்தில் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களையெல்லாம் ஆக்க வேண்டும், நான் பல முயற்சி செய்து அவர்களின் விவாதத்தை நான் கெடுக்கப் போவேன். கடைசியாக அவர்கள் என் முகத்திலே கரிய பூசிவிட்டு அவர்கள் வெற்றியாகி விடுவார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் நல்ல மதிப்பெற்றுவார்கள். அந்த விவாதத்தை அவர்களை என்னால் கெடுக்க முடியவில்லை. இரண்டாவதாக இப்படி நல்லவர்கள்லாம் இருந்தார்கள், அவர்களிடத்திலே போய் வழிகெடுத்து விடலாம் என்று நான் சென்றேன். அவர்களிடத்திலும் கெடுக்க முடியவில்லை, அவர்களிடத்திலும் கெடுக்க முடியவில்லை. ஆகையினால் இப்போது அந்த நபிமார்களுடைய காலம், சஹாபாக்களுடைய காலம், இறைநேசருடைய காலமெல்லாம் போய்விட்டது. ரப்பே இனிமேல் எனக்கு இங்கே வேலை இல்லை, அதனால் என் உயிரை வாங்கிக்கிறேன். எப்போ இப்போ உயிரை வாங்க சொல்றேன் நல்லா கேட்கிறான். இல்லை, நான் ஒரு மனிதனை கெடுக்க வேண்டும், அவனுடைய விவாதத்தை கெடுக்க வேண்டும், அவனை வழிகட்டு ஆழ்த்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுதே அவனை கெட்டு போய் சீக்கிரத்தில் அவனை வழி கொடுத்தான். நான் கெடுக்கிறதுக்கு முன்னாலே அவனே கெட்டு போயிடறான், அதனால் எனக்கு வேற இல்லை அல்லா. அப்படி அல்லாமா அப்பாஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கற்பனையாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றார். என்னை நினைத்தவர்கள் இப்போ அப்பொழுதுதான், இப்போ எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? எப்போ நம்முடைய செல்போன்கள் நம்ம இடத்திலே வந்து விட்டதோ, எப்போ நம்முடைய செல்போன்கள் வந்து விட்டதோ, நம்ம விவாதத்துகள் எல்லாம் மாறி போய்விட்டது. விமானத்து செய்கிறோம், அந்த விமானத்தில் ரூபு இல்லை, அதில் உயிரோட்டம் இல்லை. எந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அவர்களை பார்த்து சாபா பெருமக்கள் தொழுகிறார்களோ அந்த தொழுகையில் இன்பத்தை கண்டார்கள், நல்லத்தை கண்டார்கள். ஆனால் இன்று அந்த தொழுகையில் இன்பம் என்பது இல்லை, நல்லத்து என்பது இல்லை. தக்பீரை கட்டியவுடன் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பலவாறாக போய்கொண்டிருக்கிறது. என்னை விழுந்தவர்களே, இது போல பாவச்சுமைகளில் சுமந்து இருக்க வேண்ட காரணத்தினால் தான் அல்லாஹ் சுபஹானஹுவத்தஆலா மனிதனை புனிதனாக்க வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் பாவத்திலேயே மூழ்கி போய்விட்டார்கள், தவறிலே போய் தவறிலே ஆழ்ந்து விட்டார்கள், குற்றம் செய்து அதிலே போய்விட்டார்கள் என்ற காரணத்தினால் இந்த மனித சமுதாயத்திற்கு நன்மை கொடுக்க வேண்டும், அவர்களை குடும்பத்து தங்கங்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுபஹானஹுவத்தஆலா புனிதமிக்க மாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். மனிதா மனிதா ஆயிரம் மாதங்களை விட சிறப்புக்குரிய ஒரு மாதம் ஒன்று எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆகிய அடியானே பாவத்தை விட்டும் நீ தொலைந்து கொள், குற்றம் செய்யாதே, தவறு செய்யாதே, பாவம் தவறு காரியத்தில் ஈடுபட்டு விடாதே, உன்னை சொத்து தங்கமாக ஆக்கிக்கொள்.
என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ்வின் எலஷான் வத்தாலா புனிதமிக்க இந்த மாதங்களை தந்து இதில் புனிதமிக்க இரவுகளை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான் என்பதை எண்ணி பார்க்கலாம். படைப்பிட்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வின் எலஷான் வத்தாலா முதல் வாரத்திலே வந்து இறங்கி அல்லாஹ் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் பராத்து இரவுடைய இரவிலே நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனிதா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. ஷாபானுடைய திரை 15 வந்து விட்டார். இரவில் இருந்து மனத்தில் முடியுங்கள். நீங்கள் செய்த குற்றங்கள், நாம் செய்த குற்றங்கள், நாம் செய்த தவறுகள் அத்தனையும் உலகத்திலே மன்னிக்கக்கூடியவர் யாரும் இல்லை. யாருக்கு என்ற ஆற்றல் இருந்தால் ஆற்றல் வெற்றவன் நான் ஒருவன் தான். ஆகையினால் என்னிடத்திலே நீ செய்திருக்கிற பாவத்தை கொண்டு வந்து சொல்லிய நேரத்தில் நான் உன்னுடைய குற்றத்தை மக்களுக்கு மத்தியில் கேவலப்படுத்தவில்லை. நீ கேவலப்படுத்தி விடாதே, நீ சொல்லி விடாதே. நீ செய்த தீமையை நான் யாருக்கும் சொல்லவில்லை, நீ யார்த்தையும் சொல்லிவிடாது. ஏன் தவறு சொல்லு? நீ பாவம் செஞ்சிட்டியா? யார்த்தையும் சொல்லாத. ஏன் வா அழகா உதவி செஞ்சுட்டு என்கிட்ட வந்து சொல்லு, நான் கேட்டுக்கொள்கிறேன், உன்னுடைய தோபாவை கேட்டுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் சுபஹானஹுவத்தஆலா நமக்கு இறங்கி வருகிறாள் என்பதை எண்ணி பார்க்க நாம் கடைபெற்றிருக்கிறோம். தனிய மேய்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஏன் அல்லாஹ் சுபஹானஹுவத்தஆலா தன்னுடைய நபிமார்களுக்கும் அல்லாஹ் சோதனையை கொடுத்தார், மனிதர்களுக்கும் அல்லாஹ் சோதனையை தருகிறார். மனிதர் நபிமார்களுக்கும் சோதனையை கொடுத்தார். அந்த சோதனையை கொஞ்சமா நெஞ்சமா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இந்த உலகத்திலே வந்த அத்தனை நபிமார்கள் சோதனைக்கு ஆழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த நபிமார்க்கும் சோதனை இல்லாத எந்த நபிக்கு உலகத்திலே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நபிமார்களுக்கு சோதனை வந்தது. அப்ப நபிமார்க்கு சோதனை கொடுத்தது பாவம் செய்த காரணத்தினாலா? நபிமார்கள் பாவம் செய்தார்களா? நபிமார்களுக்கு எதற்கு சோதனை கொடுக்க வேண்டும்? நபிமார்கள் எல்லாம் மாசீவர்கள், பாவத்தை விட்டு கலைக்கப்பட்டவர்கள், பாவம் செய்ய தெரியாதவர்கள், பாவத்தின் பக்கம் நினைக்காதவர்கள். அப்படிப்பட்ட நபிமார்களுக்கு சோதனையை கொடுத்தார்கள். மனிதர்களுக்கு சோதனை வருகிறது, நமக்கு ஏன் சோதனை வருகிறது? நமக்கு ஏன் சோதனை வருகிறது? சோதனை வருவதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு முசீபத்து வந்ததுதான் கைகளால் நீங்க தேடிக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அவன் அபிமார்களுக்கு அல்லாஹு தாலா சோதனையை கொடுத்தது எதற்காக வேண்டியால் அவர்களுடைய படித்தளங்களை, அவர்களுடைய தகுதிகளை, அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக அபிமான்களுக்கு சோதனையை கொடுத்தார். நமக்கு சோதனையை கொடுத்திருக்கார் என்று சொன்னார். இனி மிகுந்தவர்களே, பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும். பாவத்தின் காரணமாகத்தான் நமக்கு சோதனையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பாவத்தை மிக்கும் மனிதன் மீள வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படிப்பட்ட அல்லாஹ் எவ்வளவு கீழ்மையாளன், எவ்வளவு உன்னதமானவன், உயர்ந்தவன் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோமா என்றால் இல்லை. அல்லாஹ் மக்கள் எல்லாம் திகில் கொண்டிருக்கும் நேரத்தில், மக்கள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இரவிலை பார்க்கிறான். மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறார், என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், என் தாயார் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இவர் எழுந்தரித்தான், ரப்பே எனக்கு தூக்கம் வரவில்லை, எனக்கு தூக்கம் வரவில்லை, ரப்பே தூக்கத்தை தருவோம் நீதான் என்று சொன்ன மனிதன் எழுந்தரித்தான், உதவு செய்தான். உதவு செய்துவிட்டு எல்லோரும் தூக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏகமாக சல்லாமா எடுத்து மூடையை போட்டார். போட்டு நம்பி என் மனைவி தூக்கிக் கொண்டிருக்கிறாள், என்னுடைய பிள்ளைகள் தூக்கிக் கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய உறவினர்கள் தூக்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஊரே தூக்கத்தை ஆழ்ந்து போய் இருக்கிறது. நம்பே உனக்காவின் இந்த காயத்தை தொழுகிறேன் என்று அல்லாஹு அக்பர் என்று அவன் தக்பீர் கற்று தொழுகிறான். தொழுதுவிட்டு ஐயன் கேட்கிறான், யா அல்லாஹ், நான் இவ்வளவு செல்வத்தில் இருக்கிறேன், இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன், என் வீட்டிலே வயது வந்து என்னுடைய பெண் திருமணமாகாமல் பல வருடங்களாக தேங்கி போய் கிடக்கிறது. ரப்பே பல ஆண்கள், எத்தனை ஆண்கள் பெண் பார்த்து விட்டு என்
மகளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை அப்பே, அந்த கவலையா உழைத்து கை ஏந்தி கேட்கிறப்பே என்று இவன் இரு கைகளை ஏந்தி அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பொழுது எப்படி கேட்கிறாள்? மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவரும் மறும் விழித்தும் விழித்த நிலையில் இறைவனில் விழித்து வணங்கி கேட்கிறார். நபிகள் பெருமானார் செல்லல்லாது சொல்கிறார்கள், யார் இரவு நேரத்திலே மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, தூக்கத்தை ஆழ்ந்து போயிருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் எழுந்தரைத்து ஒது செய்துவிட்டு இரண்டு ரத்தாயத்தை சொல்லிவிட்டு அல்லாவிடத்தில் என்னிடத்தில் கையேந்தி கேட்டு விட்டார். அவன் கையை வெறுக்கையால் அனுப்புவதற்கு நான் வெட்கப்படுகிறேன். வெறுக்கையாக என் அடியான் என் எடுத்து ஏந்திய கையை வெறுக்கையாக நான் அனுப்பி வெட்கப்படுகிறேன். அவன் கையில ஏதாவது வைத்தே தவிர அனுப்புவது இல்லை என்று மிகப் பெருமான ஆசிரியர் சொல்கிறார்கள். எத்தனையும் அதிகாரம் எடுத்துச் செல்கிறோம். இவர் காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் காலையிலிருந்து மாலைகள் நின்று கொண்டிருக்கிறோம். கால் வலிக்க உடம்பு வலிக்க நின்று கொண்டிருக்கிறோம். பசியோடு தாகத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் பசியை போக்குபவனும் தாகத்தை தீர்ப்பவனும் உடலுக்கு செம்பு தரக்கூடிய அல்லாஹ் நம்ம இடத்தில் இருக்கிறார். அல்லாஹ் எங்கே இருக்கிறார் நம்ம சொல்லுகிறோம் அல்லவா? அல்லாஹ் எங்கே இருக்கிறார், எங்கே இருக்கிறார் நாம் சொல்லுகிறோம். நம்மை படைத்த ரப்பலாலும் எங்கே இருக்கிறான் என்று நிலை தெரியாமலே நம்முடைய வணக்கம் போய் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் எங்கே இருக்கிறாய்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாள். நாம் எல்லாம் சொல்ல எங்கே இருக்கிறாள்? பிரடி நரம்பை விட இந்த சமூகத்தில் இருக்கிறான் சொல்லுவோம். பிரடி நரம்பை விட சமூகத்தில் நெருக்கத்தில் இருக்கிறாள். எப்போது நெருக்கம் என்ற ஒரு வார்த்தையை கொடுக்கிறோமோ அப்போது ஏற்றம் ஒன்று இருக்க வேண்டும், தாழ்வு ஒன்று இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? சபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபுவத்தை பெற்று 23 ஆண்டுகளிலே உலகத்தில் யாரும் சாதிக்க முடியாத, யார் எந்த சாதனையாளர் சாதிக்க முடியாத அற்புதமான விஷயத்தை நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகளிலே அவர் உள்ளத்தில் பதிக்கவில்லையா? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? உன் ஆத்மாக்குள்ளேயே அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? நம் ஆத்மாக்குள்ளேயே இருக்கிறான். நீ பார்க்காமே சொல்கிறாயா? நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று அல்லாஹ் திருமறையிலே கொடிட்டு காட்டுகிறான். ஒன்னிலேயே என்னை நினைவூட்டக்கூடிய பிரம்மாண்டமான சக்தியில் வைத்திருக்கிறேனே, இதை பார்த்து கூட நீ உணரக்கூடாதா? நான் எங்கு இருக்கிறேன், எங்கே இருக்கிறேன் தெரியுமா? நீ எங்கே இருந்தாலும் உன்னோடு நான் இருக்கிறேன். நீ செய்யப்படக்கூடிய தவறை பார்க்கிறேன், நீ செய்யக்கூடிய குற்றத்தை பார்க்கிறேன், நீ செய்யக்கூடிய விவசாயத்தை பார்க்கிறேன், நீ செய்யப்படக்கூடிய மதுவை குடிப்பதை பார்க்கிறேன், நீ வாய் வட்டி வாங்குவதை பார்க்கிறேன், கூட இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் நிலை ஒட்டுகிறானே, அப்படிப்பட்ட அல்லாஹை உள்ளத்தில் வைக்க வேண்டிய நாம், அப்படிப்பட்ட உயர்ந்த அல்லாஹை உள்ளத்தில் வைக்க வேண்டிய நாம் வெளியே தூக்கி எறிந்து விட்டோம். அந்த அல்லாஹை கல்வி விட்டு தூக்கி எறிந்து விட்டோம். சாக்கடைகள் ஒன்றுக்கு உதவாதவர்களை யார் யாரையோ எல்லாம் எடுத்து உள்ளத்தில் பதிய வைத்து விட்டோம். உள்ளத்தில் அல்லாஹ் இருக்க வேண்டிய இடத்திலே, அல்லாஹ் வைக்க வேண்டிய தகுதி உள்ள இடத்திலே அல்லாவை தூக்கி வெளியில எழுந்து விட்டு கண்ட கண்டவர்களை எல்லாம் எடுத்து நம்ம நெஞ்சிலே உள்ளத்திலே பதிய வைத்திருக்கிறோமே, இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒன்று முஸ்லிம்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமையும் கடப்பாலும் இருக்கிறது. எல்லாம் அல்ல நாளில் ஒரு புனிதமிக்கு ஒரு மாதத்தை தந்திருக்கிறான். இந்த புனிதமிக்க மாதத்திலே நபிலான வணக்கங்களை எல்லாம் நிர்வகிக்க வேண்டும் என்பதை எல்லாம் அதற்கு இமாம் விளக்கு தருவார்கள் என்ற காரணத்தினால், என்றால் அவர்கள் இமாமுடைய இடத்தை இருந்து கொண்டு அவர்கள் பேச வேண்டிய பேசி தலைப்பை நான் பேசினால் அவன் குற்றவாளியா ஆகிவிடுவேன் என்று பயத்தை நான் வேறு விஷயங்களை உங்களை நினைவிட்டுக் கொண்டிருக்கிறேன். தனியில் நுழைந்தவர்களே, ஆகையினால் நாம் புனிதமிக்க இந்த பராத்தியர்கள் வருகிறது. இதில் நஃபிலான வணக்கங்கள் தொழுகிறோம். ஏன் நஃபிலான வணக்கங்கள் தொழுகவில்லை, ஏன் தொழுக வேண்டும்? அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட தொழுகை நிறைவேற்றி முடித்து விட்டோம். நாளை மறுமையிலே அல்லாஹ் சொல்வான்,
الله 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 அப்போது அல்லாஹ் சொல்வான் அல்லாஹ்விடத்தில் மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லாஹ் இந்த மனிதன் சொல்லான கடமைகள் எல்லாம் நிறைவேற்றினான் ஒன்று விடாமல் நிறைவேற்றினான் சொல்லான அத்தனை நிறைவேற்றினான் ஆனால் பத்து நன்மை பத்தல பத்து நன்மை பத்தல ஏன் பத்தல அவன் தொழுகின்ற ஒரு இஹ்லாஸு தீமையான எண்ணத்தை விட்டு விட்டான் அதனால் அவன் அந்த இடத்திலே வீணாகி போய்விட்டான் இப்போது என்ன செய்ய வேண்டும் அப்படியா சொர்க்கத்துக்கு போக வேண்டிய தகுதி உடையவனா ஆம் நரகத்துக்கு போக வேண்டிய தகுதி இருக்கிறான் அப்படியா அவன் பிரதான கடமைகளுக்கு மேலான வணக்கங்கள் ஏதாவது செய்திருக்கிறானா மேலான வணக்கங்கள் செய்திருக்கிறானா பாருங்கள் என்று சொல்வான் அப்போது வழக்கம் சொல்லுவான் ஆம் நிறைவா நஃபிலான வணக்கங்கள் நிறைய செய்திருக்கிறார் அப்படியா அந்த நஃபிலான வணக்கத்தை எடுத்து இதை போட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பு சொர்க்கம் சரியா இருக்க வேண்டாம் என்று பிரதான கடமைகளே கொலை இருக்குமே ஆனால் நபிலான வணக்கங்களை போட்டு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான் ஜக்காத்து கொடுத்திருப்போம் அந்த ஜக்காத்திலே குறை இருக்கும் அல்லாஹ் கேட்பான் குறை இருக்குது சொர்க்கத்துக்கு போக முடியாது அல்லாஹ் அப்படியா அப்ப என்ன செய்யணும் மேல்மிச்சமான சதக்கா கொடுத்திருக்கானா தர்மம் கொடுத்திருக்கானா ஆமாண்டா தர்மம் கொடுத்திருக்கான் அப்படியா அந்த தர்மத்தினுடைய நன்மைகளை இதை சேர்த்து ஒரு சொர்க்கத்துக்கு போவை அல்லாஹுக்காக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வயதைக்குதனால் நக்கிலான வணக்கங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நல்லா தந்திருக்கிறார் எல்லாவற்றையும் நம் மனைவிகளையும் உள்ள பூர்வமாக இறையச்சத்தோடு அன்போடு இறை காதலோடு வணக்கங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த தகுதியை எல்லாவற்றையும் நம் மனைவிகளுக்கும் தந்த விடுவானாக யாழ்லா இந்த திரை குளத்தில் அமைந்திருக்கக்கூடிய வசதி நூலில் ஒன்று கூறி எல்லா மக்களுக்கும் யாழ்லா இறை விசுவாசத்தை தந்த விடுவாயாக இந்த ஊரை தீனுக்கு ஒரு முன்மாதிரி உள்ள ஊராக நீ ஆக்கி வைப்பாயாக யாழ்லா மார்க்கத்துக்கு ஒரு முன்மாதிரி உள்ள ஊராக இந்த ஊரை நீ ஆக்கி வைப்பாயாக யாழ்லா நாளை கடைசியாக எங்கள் உடலை விட்டு எங்கள் உயிர் பிரிவைக்கின்ற கடைசி நேரத்தில் எங்கள் உடலை விட்டு எங்கள் உயிர் பிரிகின்ற கடைசி நேரத்தில் உன் ஹபீபாகிய எங்களின் தலைவராகிய உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்கிறார் முத்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இரு கண்களால் இந்த இரு கண்களால் நாங்கள் பார்க்க வேண்டும் கடைசியா இந்த இரு கண்களால் பார்க்க வேண்டும் எப்படி அந்த நூறு பங்கக்கூடிய முகத்தை ஒளிவிக்க ஒரு முகத்தை இந்த இரு கண்களாக பார்த்து எங்கள் நாயகத்துடைய முகத்தை பார்த்து கொண்டே முஹம்மது ரசூலுல்லா என்ற கரிமாவை உச்சரித்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு விளைபெறக்கூடிய பாக்கியத்தை உலக முஸ்லிம்களுக்கும் உலக மோமின்களுக்கும் குர்ஆனை மரணம் செய்திருக்கக்கூடிய ஹாபிதுகளுக்கும் ஆதி உலமாக்களுக்கும் ஒவ்வொரு பள்ளிகளை வாங்கி சொல்லக்கூடிய மாதிரிமார்களுக்கும் அதே போன்று இந்த திரைக்குலத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒன்று கூடி நமக்கு நம் குடும்பத்தார்களுக்கும் வாழையடி வாழையாக அந்த வாக்கியத்தை தந்த விடுவானாக வாகு பகவான் ஹிந்தில்லாக பெண்டாளவி எல்லாவல்ல அல்லாஹ் குஸ்மாவுத்தாராவுடைய பெரும் கருணையால் அதிர்த்தவரத்திலே ஒரு லேசான ஒரு படக்கம் ஏற்பட்டது அதிர்ந்து வந்து பேசுங்கள் என்று உனக்கு அன்பான அழைப்பு கொடுத்தார்கள் அதை இந்த ஒவ்வொரு பெண்வாசுடைய ஜமாத்தின் நிர்வாகமும் தலைவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு வருமாறு அழைப்பு கொடுத்த காலத்தினால் உங்கள் மத்தியை சிந்தித்து பேசக்கூடிய பாக்கியத்தை எல்லாவெல்லாம் இருந்திருக்கிறான் அல்லா இதை ஒன்று நான் திரும்பியிலே கண்மன் நாயகம் ஒத்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக பேசுவதற்கு அனுமதித்த அத்தனை நபர்களுக்கும் குறிப்பாக அசத்தவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் மனம் மகிழ்ச்சியான துவாவையும் தெரியப்படுத்தி அவைகளை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு